சுரேஷ்குமார், தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் தேங்கி இருக்கிற மழை நீரை அகற்றும் பணியில தொடங்கி இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. சுமார் எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள அந்த பகுதியில மழைநீர் முழுவதுமா வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? மழைநீரை வெளியேற்றுவதற்காக மோட்டார்கள் மூலியமாக அந்த தண்ணீரை வந்து இறைத்து வேறொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தும் நடவடிக்கை தொடங்கி இருக்கிறாங்க. அதே போல் வந்து கழிவு நீர் ஒரு வாகனம் மூலியமாக அந்த தண்ணீரை உறிந்து எடுத்து வேறு இடத்துக்கு கொண்டு சென்று விடுவதற்கான பணிகளை அவர்கள் தொடங்கியிருக்கிறாங்க. நாம் தற்போது பார்க்கக்கூடிய அந்த நிலையானது, பெண்கள் வந்து இந்த மழைநீரில் மிகவும் கடினப்பட்டு குழந்தைகளுடனும் முதியவர்களும் நடந்து செல்வதை நம்ம வந்து காண முடிகிறது. தொடர்ந்து இதுபோல் இந்த பகுதியில் சாதாரண மழைக்கே மழைநீர் தேங்கி விடுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாநகராட்சி அதிகாரிகள் தற்போதைய நிலையில் அந்த மழைநீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை தொடங்கியிருந்தாலும் இதனை விரைவாக அகற்ற வேண்டும், பல அடி 2 அடிக்கு மேல் தண்ணீர் நிற்பதன் காரணமாக மேலும் அதிகமான பணியாளர்களை வைத்து அந்த தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுகிறார்கள். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங்க கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதே போல் இந்த பகுதியில் வந்து கடை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் வந்து இந்த கடையை திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்காரு. ஐயா, நீங்கள் இந்த இடத்துல கடை வச்சிருக்கீங்களா? மழையால் இந்த கடையை திறக்க முடியல, என்ன சூழல் இருக்குது? மழையால் தான் சார் கடையை திறக்க முடியல, கிட்டத்தட்ட 2 மாசமாக இருக்குது. ட்ரைனேஜ் தண்ணி வெளியே வந்துருக்கு, மழை தண்ணியில் கூட பரவாயில்ல, இந்த ட்ரைனேஜ் தண்ணி வெளியே வருது. நம்ம ரோட்டில் தான் வேலை, பஞ்ச கிட்ட டயர்லாம் கட்டி மாட்ட வேலை, ஃபுல்லாக கையில் தான் வேலை. நம்மளும் இந்த இடம் பாதிப்பாக வருது சார். இப்பவுமே இப்போ சுமார் இப்போ 1 மாசம் ஃபுல்லாக பாதிப்பு வருது. இந்த இடத்துல கார் பஸ் எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க, யாரும் எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அருமையாக இடம் இது, இந்த இடத்த குறை சொல்ல முடியாது. எல்லா இடமும் தண்ணிக்கும், இந்த இடம் தண்ணிக்காது, இந்த இடம் தண்ணிக்குது, எல்லா இடத்தையும் தண்ணிக்கல. இந்த இடத்துல யாரும் சொல்லலாம், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபுல்லாக வந்து சாகர் தண்ணி வருது, மழை நீர் வரல. எதுவுமே சாகர் தண்ணி ஃபுல்லாக குழந்தைங்கிறது ஃபுல்லாக சேரு, கார் பஸ் யாரும் சுத்தமாக அழிச்ச மாட்டாங்க. அந்த காவை தண்ணி ஃபுல்லாக வருது. அதே மாதிரி கிளீன் பண்ண கிளீன் பண்ண மாட்டாங்க, தண்ணி வார போதா கிளீன் பண்ண மாட்டாங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க சார். பொதுமக்கள் தரப்பில் இந்த மழைநீருடன் கழிவுநீரும் கலந்திருப்பதால் குழந்தைகள் முதியவர்கள் போன்றவர்களுக்கு நோய் பரவும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். ஆகையால் இந்த அண்ணாப்பிள்ளை தெருவில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற மாநகராட்சி வந்து தற்போது நடவடிக்கை எடுப்பதுடன் மேலும் பிற்காலத்தில் இங்கு மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் நீண்டகால திட்டங்களை வகுத்து அங்கு செயல்படுத்த வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பிரியதர்ஷினி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங்க கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.